ஒரு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பயங்கரமாக நல்லா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த ராஜா கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட அமைச்சர் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக எப்பவும் கூடவே இருப்பாங்க. அந்த அமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருந்தது, என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்போ எது எங்கே நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே அந்த வேர்டு வந்து எப்போவுமே சொல்லுவார், அந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்துவார். ஒரு நாள் வந்து ராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாம்பழம் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த மாம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த அவர் கையில் வச்சுருந்த கத்தி கொஞ்சம் ஸ்லிப் ஆகி அவர் அந்த சுண்டு விரல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, கொஞ்சம் எல்லாம் கிட்ட பாதி கட் ஆகிடுச்சு. கட்டானோடனே விரலே துண்டாக தனியாக போகிற அளவுக்கு ஒரு மாதிரியாக அறுத்துக்கிட்டு தனியாக போயிடுச்சு. அப்போது திடீர்னு அந்த அமைச்சர் பக்கத்தில் இருந்து என்ன சொல்கிறார்னா எல்லாம் நன்மைக்கே ராஜா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். என் விரலே வந்து இப்படி கட் ஆகிருக்கு நீ இப்படி சொல்லின்னு சொல்லிட்டு ராஜா பயங்கரமான கடுமையான கோபத்தில் சம டென்ஷன் ஆகிட்டார். சம டென்ஷன் ஆகி உடனே வந்து அங்கேருந்த காவலர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அமைச்சர் சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிறையில் அடைக்க சொல்கிறாங்க. அப்பயும் வந்து அமைச்சர் என்ன சொல்கிறோம் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறையில் அடைச்சிடறாங்க. இப்படி முடிஞ்சு போயிடுன்னு வச்சுக்கலாம். ராஜாவும் அமைச்சரும் எப்பவுமே ஒன்றா தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. சிறையில் அடைச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜா வந்து வேட்டைக்கு போகிறாங்க. ஸோ வேட்டைக்கு போகும்போது எல்லோரும் ஒன்றா போகிறாங்க. அப்போ திடீர்னு ராஜா வந்து தனியாக உள்ளே போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து ரொம்ப தூரமாக போகிறாங்க. அங்கே வந்து இந்த காட்டுவாசிகள்லாம் வந்து ஒரு பூஜை பண்ணுறதாக யாரையாவது வந்து இந்த பலி கொடுக்குறதாக எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன், ஏதோ ஒரு மனுஷனை உயிர்ந்து பலி கொடுத்து பார்த்துட்ருக்கேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அந்த ராஜா வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அவர் ராஜான்னு அவங்களுக்கு யாரும் தெரியலனா உள்ள காட்டுவாசி யாருக்கு தெரியல. அப்போ அவர் உடனே பிடிச்சிடறாங்க. அவர் உடனே பிடிச்சிட்டு எல்லோரும் பிடிச்சி அவரை பலி கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் பலி கொடுக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்குள்ள எப்பயுமே வந்து ஒரு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பலி கொடுக்குற அந்த மனுஷனுக்கோ ஏதோ ஒரு ஜீவனுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அதாவது அடிப்பட்டு பெருசாக கை கால் இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது, எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி செக் பண்ணும்போது அந்த ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுண்டு விரல் கிடையாது, பாதி இல்லை இல்லையா கட்டாயிடுச்சு இல்லை. அதை பார்த்த உடனே இவர் இந்த பலிக்கு தகுதியானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவருக்கு பயங்கரமான சந்தோஷம், அங்கேருந்து வேக வேக வேகமாக வந்து பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய இது உள்ள ஆச்சரியத்தில் வர நேராக வந்துட்டு அமைச்சரை வந்து விடுவிக்க சொல்கிறேன். விடுவிச்சு அமைச்சர் நீங்கள் அன்றைக்கி எல்லாம் நன்மைக்கே நீங்கள் விரல் கட்டாமல் சொல்லி எனக்கு புரியல, எனக்கு நீங்கள் அந்த சொன்னீங்க அந்த வார்த்தை இப்போ தான் தெரியுது, அவருடைய மகிமை என்னென்னு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமைப்படுற. மறுபடியும் அவர் சொல்கிறார், அமைச்சர் சொல்கிறாருல ராஜா எல்லாம் நன்மைக்கு அது எனக்கும் தான், ஏன்னா எப்போவுமே நான் உன் கூடவே இருக்கிறவன், ஒருவேளை நான் அவங்க கூட அந்த காட்டுக்கு வந்திருந்தா அந்த காட்டுவாசி எனக்கு எந்த குறையும் இல்லை, என்னை பிடிச்சி என்ன என்ன சாவடிச்சிட்டு இருப்பாங்க, அப்போ நீங்கள் என்னை அடைச்சது எனக்கு நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டுறாங்க. ஸோ அப்போது லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் வந்து வர்றது வந்து நம்ம லைஃப் வந்து அழிக்கிறதுக்கோ இல்லை நம்ம லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இதுக்கப்புறம் வாழவே கூடாதுன்னு வர்றதில்லை, ஏதோ ஒரு காரணங்களாக வருது. அந்த பிரச்சனை வர்றதுக்கு நம்ம தான் காரணமாக இருக்கும். அப்போ அதை நம்மளே வந்து சரி பண்ணக்கூடிய எல்லா விதமான ஒரு நாமளாக எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தப்பட்ட புத்தி இருக்குது, அதை யோசித்து அது சம்மந்தப்பட்டு செயல்பட்டால் நம்ம நல்லா இருக்கலாம். இவ்வளோ தான் இந்த பிரச்சனை வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, அப்படி இப்படின்னு போட்டு ஒரே நம்ம புலம்புறதுக்கு பதிலாக அது ஏதோ ஒரு நல்லதுக்காக இல்லை அது வந்ததை எப்படி நம்ம நல்லதாக மாற்றிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம யோசித்தாலே எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும் அண்ட் எல்லாமே சரியாகவே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கரெக்டாக பண்ணால் தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும்.